Hi friends, welcome to Case Ulagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன தெரியுமா? பஜ்ஜி. பஜ்ஜினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மழைக்கு சூடாக போட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி அந்த பஜ்ஜி பண்ணுறது பார்த்துடலாமா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் நம்மளுக்கு டீ கடை பஜ்ஜி மாதிரியே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 பிஞ்ச் சோடா மாவு போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் எடுத்து இப்படி விட்டால் இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. நான் இப்போது பஜ்ஜி மிளகாவும் வாழைக்காவும் எடுத்துருக்கேன். பஜ்ஜி மிளகாக்கு நான் ஸ்டஃப் பண்ணி போட போகிறேன். சாட் மசாலா 2 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் உப்பையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த பஜ்ஜி மிளகா மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அந்த பஜ்ஜி மிளகாலாம் எடுத்து பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா மிளகாவும் எடுத்து போட்டுடலாம். திருப்பி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அவ்வளோதான், நம்மளோட மிளகா பஜ்ஜி ரெடி. நம்ம இப்போ வாழைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். வாழைக்காயிலையும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சாட் மசாலாவையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை மாவில் டிப் பண்ணி எடுத்து எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி. நம்மளோட மிளகாய் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி. இந்த மழைக்கு சூடாக டீயோடையோ காஃபியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சட்னி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, 6-7 வரமிளகா, 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வச்சு அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.